வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம ஏன் சிவபெருமான லிங்க வடிவத்துல, சிவலிங்க வடிவத்துல வழிபடுறோம்? அதுக்கு பலர் பலவிதமான காரணங்கள், கதைகளை சொல்றாங்க. நம்ம கொஞ்சம் அறிவுபூர்வமா, அறிவியல் பூர்வமாவே பார்ப்போமே. ஏன்னா ஆன்மீகத்தை அறிவியல் கண்ணோட்டத்துல பாக்குறதுங்கிறது ஏதோ இன்னைக்கு நேத்து இல்லை. உதாரணத்துக்கு அகஸ்தியர் சரஸ்வதி மேல எழுதின சரஸ்வதி துவாதச நாம ஸ்தோத்திரத்தை எடுத்துப்போம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா. நம்ம ஸ்கூல் பிரேயர்ல சொல்லியிருப்போமே, இது நிறைய தடவை மூணு தடவை சேர்ந்தாப்புல சொல்லணும்பாங்க. அந்த சரஸ்வதி துவாதச நாம ஸ்தோத்திரத்துல அனுரூபே மகாரூபே விஸ்வரூபே நமோ நமக அனிமாத்யஷ்ட சித்தாயை அனந்தாயை நமோ நமக அப்புறம் ஞான விஞ்ஞான ரூபாயை நமோ நமக இப்படிலாம் அகஸ்தியர் வந்து சரஸ்வதி தேவியை துதிக்கிறார். ஆக இந்த விஞ்ஞானம் அப்படிங்கிறது ஏதோ புதுசா வந்ததா நம்ம நாட்டுல அப்படின்னா அதான் கிடையாது. உலகத்துக்கே முதல் முதல்ல டெசிமல் கால்குலேஷன், தசம கணக்கீட்டை கொடுத்தவர்களும் நம்ம தான். பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிச்சு பூகோளம் வரைக்கும், அர்த்த சாஸ்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு வானசாஸ்திரம் வரைக்கும் இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். சிவில் இன்ஜினியரிங் தெரியாம கல்லணையெல்லாம் கரிகால சோழன் கட்டியிருக்க முடியாது, பெரிய கோயில ராஜராஜ சோழன் கட்டியிருக்க முடியாது. கெமிக்கல் இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியாம ரசவாதம் மாதிரியான விஷயங்கள்லாம் சித்தர்கள் பண்ணியிருக்க முடியாது. இப்படி எல்லா விதமான ப்ராசஸும் அந்த காலத்திலேயே நிறைய இருந்திருக்கு. சுருக்கமா சொல்ல போனா இங்கிருந்து தான் பல விஷயங்கள் மற்ற நாடுகளுக்கு போயிருக்கு. அதுவும் திருமூலர்னு எடுத்துட்டா 63 நாயன்மார்கள்ல ஒருவராகவும் அவர் வர, அதை தவிர சித்தர்கள்லயும் திருமூலர் வர. சரி, இப்போ சிவலிங்க வடிவத்துல எதனால சிவபெருமானை வழிபடுறோம், அதுக்கான காரணம் என்ன? இப்போ இந்த உலகத்துல எந்த உயிரா இருந்தாலும் சரி, இந்தியாவில இருக்கிற உயிரா இருந்தாலும் இங்கிலாந்துல இருக்கிற உயிரா இருந்தாலும், எல்லா குழந்தையும் அம்மா வயத்துல முதல்ல எந்த வடிவம் தெரியுமா எடுக்கும்? சிவலிங்க வடிவத்தை தான் எடுக்கும். இந்த சிவலிங்க வடிவத்துலதான் குழந்தை முதல்ல உருவாக ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் ஆதியாக இருக்கிறது சிவலிங்க வடிவம். அந்த அணுத்துகள்னு பார்த்தாலையும் அதுலயும் சிவலிங்க வடிவம் இருக்கு. கருந்துளை பிளாக் ஹோல்லாம் சொல்லுவாங்களே, அதை இன்னைக்கு படம் பிடிக்கிற லெவலுக்கு அறிவியல் போயிட்டு இருக்கு. அந்த கருந்துளை அப்படியே பானலிங்கத்துடைய வடிவம். இப்படி எல்லாத்துக்கும் ஆதியாக இருக்கிறது வந்து சிவலிங்க வடிவம். அதனாலதான் ஈஸ்வரனை நம்ம சிவலிங்க வடிவத்தில் வழிபடுகிறோம். இத திருமூலர் என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அணுவுள் அவனும் அவனுள் அணுவும் கணுவரன் என்ற கலந்து உணரார் இணையில் ஈசன் அவனெங்குமாகி தனிவரன் என்றான் சராசரம் தானே. அணுவுள்ள அவனும் அவனுள்ள அணுவும் அடக்கம், அணுவுள் அவனும் அவனுள் அணுவும் கணுவரன் என்ற கலந்து உணரார் இணையில் ஈசன் அவனெங்குமாகி தனிவரன் என்றான் சராசரம் தானே. இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிர்களும் உயிர் இல்லாததுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே அணுத்துகள்ங்கிறது நிரம்பி இருக்கு. அணுத்துகள் இல்லாத இடமே கிடையாது. அந்த ஒவ்வொரு நுண்ணிய அணுத்துகளுக்குள்ளும் சிவலிங்க வடிவம் இருக்கு. அதனால அணுவுள்ள சிவனும் சிவத்துள்ள அணுவும் அடக்கம் அப்படிங்கிற விஷயத்த கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னால, அவர் 3000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவரா 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய அவதாரம் நடந்ததாங்கிறது தெரியாது. குறைஞ்சபட்சம் 3000 அப்படிங்கிறாங்க. நம்ம அந்த இதுபடியே 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் அவதாரம் செய்தார்னே வச்சுப்போம். அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் இந்த ஒரு அருமையான தகவலை சொல்லி இருக்கிறார். அவர் தொடர்ந்து 3000 ஆண்டுகள் தவம் செய்தார்னு ஒரு கதை சொல்லப்படுறது. அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஆய்வை ஒரு ஓரமா வச்சுட்டு திருமூலர் என்ன கருத்து சொல்லியிருக்காரோ அதை நம்ம பார்ப்போம். நதி மூலம் ரிஷி மூலம்லாம் ரொம்ப ஆராயாம அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் பல நூறு ஆண்டுகளாக திருமந்திரம் நம்ம நாட்டுல சொல்லப்பட்டு இருக்கு. நம்ம தாத்தாக்கு 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 தாத்தா காலத்துல இருந்து திருமந்திரத்தை குடும்பத்துல பல குடும்பங்கள் தொடர்ந்து ஓதி கொண்டிருக்கிறார்கள். அதனால பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திருமூலர் சொல்ல முடிஞ்சது? அது மட்டும் இல்ல, இன்னும் நம்ம டீப்பா போவோம். இப்போ இந்த கடவுள் துகள் ஆய்வு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஜேன் சிஆர்என்சன் அப்படிங்கிற ரிசர்ச் சென்டர் அதுக்குனே உருவாக்கி சுமார் 547 அடிக்கு பள்ளம் தோண்டி 27 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பெரிய சுரங்கத்தை உருவாக்கி அணுக்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு மோத விட்டாங்க. எதனால அப்படி பண்ணாங்க? சுமார் 13,750 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால, எவ்வளோ 13,750 crores, 13,000 கோடியே 750, அந்த அவ்வளோ வருஷங்களுக்கு முன்னால இந்த பிக் பேங் கருந்துளைங்கிறது உருவாச்சான்.
13,750 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால உருவான அந்த கருந்துளை பிளாக் ஹோல்ல இருந்து அப்படியே பல வாயுக்கள் வெளிப்பட்டு பல அணுத்துகள்கள் வெளிப்பட்டு அதன் மூலமாகத்தான் இந்த சூரியனும் சந்திரனும் இந்த பூமியும் இது போன்ற பல கோடி சூரியன்களான நட்சத்திரங்களும் பல கோடி நட்சத்திரங்களும் இந்த மாதிரி பல கோடி கோள்களும் நம்ம பூமியில மட்டும் உயிர் இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி பல உலகங்கள்ல இருக்கலாம். இப்படி பல கோடான கோடி உலகங்கள் எப்ப உருவாச்சுன்னா 13,750 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கருந்துளை வெடிப்பின் மூலமா எல்லாம் உருவாச்சுன்னு சொல்லப்படுறது. மறுபடியும் இந்த உலக பேரழிவு அப்படிங்கிறது எப்பயாவது ஒரு நேரத்துல வரும், மகா பிரளயம். அதுக்கெல்லாம் இன்னும் பல ஆயிரம் பல லட்சம் வருஷம் இருக்கு. அந்த மகா பிரளயத்தின் பொழுது மறுபடியும் எல்லாம் அந்த கருந்துளையில அதாவது சிவத்துக்குள்ள போய் ஒடுங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ இந்த கடவுள் துகள் ஆய்வை வந்து செல்ல எப்படி பண்ணாங்கன்னா, அணுக்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு மோத விட்டாங்க வேகமா. அப்படி மோதுறது மூலமா மோத விடுறது மூலமா என்னாச்சுன்னா, அதான் 12 விதமான ஒட்டு பொருட்கள் அணுல இருக்கு. அதுல 11 தான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க, 12வது இதுதான் ஹிகிம்போசாம்ங்கிற விஞ்ஞானி கண்டுபிடிச்சார். அவர் பேரே அந்த கடவுள் துகளுக்கு காட்ஸ் பார்ட்டிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, அப்படி இந்த அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு மோதுறப்போ ஏற்படுற அந்த பெரிய எனர்ஜி, அந்த பெரிய போர்ஸ், அது மூலமா இத்தனை விஷயங்கள் உருவாறதுக்கு மூல காரணமா இருந்தது என்ன சக்திங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதுதான் சிவம் அப்படிங்கறத உணர்ந்ததுனாலதான் அந்த சென் ஆராய்ச்சி நிறுவனத்துல நடராஜருடைய திருவுருவ சிலை வைக்கப்பட்டிருக்கு. அந்த நடராஜருடைய ஆனந்த தாண்டவம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, அறிவியல் சொல்ற அந்த காஸ்மிக் டான்ஸ் தான் நடராஜருடைய ஆனந்த தாண்டவம். இது ஏதோ நம்ம ஊரை சேர்ந்த யாரோ ஒருவர் சொல்றார், சிவபக்தர் இல்ல சிதம்பரம் கோவில் தீட்சிதர் ஒருவர் அந்த மாதிரி தலப்புராணத்துல எழுதுறாருன்னா அவருக்கு சிவன் மேல அளவு கடந்த பக்தி, அந்த நம்பிக்கையில எழுதுறாருன்னு சொல்லலாம். ஃப்ரிட்ஜ் ஆஃப் காப்ராங்கிற மிகப்பெரிய விஞ்ஞானி டாவ் ஆஃப் பிசிக்ஸ்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்க, அந்த புத்தகம் PDF-ஆவே கிடைக்கும், கூகுள்ல நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அதுல வந்து இந்த காஸ்மிக் டான்ஸும் நடராஜருடைய ஆனந்த தாண்டமும் ஒண்ணுதான். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது அந்த சிவம், அந்த சிவ தத்துவம், சிவலிங்க வடிவம், அந்த நடராஜருடைய ஆனந்த தாண்டவம் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து ஃப்ரிட்ஜ் ஆஃப் காப்ரா உரிய ஆதாரங்களோட இந்த புத்தகத்துல எழுதியிருக்காரு. அந்த ஃப்ரிட்ஜ் ஆஃப் காப்ரா ஒரு அறிவியல் அறிஞர், அமெரிக்காவில் பல ஆண்டுகள் வாழ்ந்தவர், ஆஸ்திரியா நாட்டில் பிறந்தவர், ஆஸ்திரேலியா வேற ஆஸ்திரியா வேற, ஆஸ்திரியா நாட்டில் பிறந்து அமெரிக்க குடியுரிமை வாங்கியவர், அணுத்துகள் சம்பந்தமாக பல ஆய்வுகளை செய்தவர். அவரே சொல்றார், அந்த சிவலிங்க வடிவம் சிவ தத்துவம் தான் அனைத்திற்கும் அடிப்படை. அந்த பிளாக் ஹோல்ங்கிறது வேற, சிவலிங்க தத்துவம்ங்கிறது வேற கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறது இந்த மாதிரி பல அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. சரி, இந்த கடவுள் துகளை ஹிகிம்போசாம் மாதிரியான சயின்டிஸ்ட்கள்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, கடவுள் துகளை ஆராய்வதற்காக அணுக்களை ஒன்னோட ஒண்ணு மோத விட்டாங்க. இதத்தான் அன்றே சுமார் 3,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருமூலர் தன்னுடைய பாடல்ல சொல்றார், அணுவில் அணுவினை ஆதி பிரானை, அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு, அணுவில் அணுவை அணுக வல்லார்க்கு, அணுவில் அணுவை அணுகலும் மாமே. இப்ப நம்ம சென்னுக்கு கொஞ்சம் போயிட்டு வருவோம். அங்க எப்படி கடவுள் துகள் ஆய்வு பண்ணாங்க, அணுக்களை ஒன்னோட ஒண்ணு மோத விட்டு, அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள பல ஆயிரக்கணக்கான கோடான கோடி உயிரணுக்கள் இருக்கு, அந்த மாதிரியான அணுக்களை ஒன்னோட ஒண்ணு மோத விட்டா அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆயிரக்கணக்கான அணுக்களை அந்த அணுத்துகள்களை ஒன்னோட ஒண்ணு மோத விட்டு கூறிட்டு ஒரு பெரிய பெருவெடிப்ப, அதாவது பூமியில விஞ்ஞானிகள் பண்ண அந்த ஆய்வை திருமூலர் என்ன பண்ணிருக்கார், கடுமையான தபஸ் பண்ணி அந்த தப வெப்பத்தின் மூலமா தன்னுடைய உடம்புக்குள்ள இருக்கிற பல ஆயிரக்கணக்கான அணுக்கூறுகள் அணுத்துகள்களை உடம்புக்குள்ளேயே ஒன்னோட ஒண்ணு மோத விட்டு அதன் மூலமா தன்னுடைய உடலுக்குள்ளேயே ஒரு பெரு வெடிப்பு ஒண்ண பண்ணி நிறைவா காட்ஸ் பார்ட்டிகள்ங்கிற அந்த கடவுள் துகள், அந்த சிவம், சிவ தத்துவத்தை அவர் உணர்ந்துட்டார். இதெல்லாம் இன்னும் 100 வருஷங்கள் கழிச்சு வரப்போற விஞ்ஞானிகள் பின்னால பல 1000 கோடிகள் செலவு செஞ்சு, பல 100,000 கோடிகள் செலவு செஞ்சு இந்த ஆய்வுகள் எல்லாம் பின்னால விஞ்ஞானிகள் பண்ணுவாங்க. அதையெல்லாம் என்ன மாதிரியான சித்தர்கள் முனிவர்கள் உட்காந்த இடத்திலேயே செலவு இல்லாம வெறும் தபஸின் மூலமா கடுமையான உழைப்பின் மூலமா நாங்க பண்ணிடுவோம், ஏற்கனவே எனக்கும் முன்னால பல பேர் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க,
எனக்கு அப்புறமும் பண்றதுக்கு நிறைய பேர் வந்திருந்தா இருப்பாங்க. இதுதாயா கடவுள் துகள், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அணுவில் அணுவினை ஆதி பிரானை, அணுவில் அணுவினை ஆயிரம் கூறிட்டு அணுவில் அணுவை அணுக வல்லார்க்கு, அணுவில் அணுவை அணுகலும் மாமே. கடும் தபஸின் மூலமாக நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அணுத்துகள்களை ஒன்னோட ஒண்ணு மோத விட்டு அதன் மூலமா ஒரு பெரு வெடிப்பை நம் உடலுக்குள்ளேயே ஏற்படுத்தினால் நிறைவில் அந்த சுடர்மிகு ஜோதியாக இருக்கக்கூடிய, நிறைவாக அந்த சுத்த அறிவாக இருக்கக்கூடிய அந்த சிவ பரம்பொருளை, அந்த சிவ வடிவத்தை, அந்த அருட்பெரும் ஜோதியை, அந்த சுடரை நாம் தரிசிக்கலாம், மனதிற்குள் தரிசிக்கலாம். இந்த மனதிற்குள்ள இருக்கிற அதே சிவ வடிவம் எத்தனையோ அடியார்களுக்கு வெளியேயும் காட்சி கொடுத்திருக்கிறார். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலையும், பிண்டத்துல உள்ளதுதான் அண்டத்திலையும் சொல்லுவாங்க. அன்னைக்கு திருமூலர் மாதிரியான சித்தர்கள் தப வலிமையின் மூலமாக உள்ளுக்குள்ள பண்ண அதே ஆய்வை இன்றைய அறிவியல் உலகம் பல லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு வெளியில பண்றாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். இப்படி எவ்வளவு விஷயங்கள் அட்வான்ஸா நம்ம ஆட்கள் அன்னைக்கு பண்ணிருக்காங்க, யோசிச்சு பாருங்க. அதாவது ஜான் டால்டன் ஒருத்தர், இங்கிலாந்துல பிறந்த அறிவியல் அறிஞர், 1766 வருஷம் பிறந்தார். அவர் தான் இந்த அணுத்துகள்னு ஒண்ணு இருக்குங்கிறத வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு முதல் முதல்ல சொன்னார். அவருக்கு முன்னாலாம் வெள்ளக்காரங்களுக்கு அணுனா என்னன்னே தெரியாது. ஏன் அணுங்கிற பேர் இந்தியால பெண்களுக்கு வைப்பாங்கிறது கூட வெள்ளக்காரங்களுக்கு அப்ப தெரியாது. அதுக்கப்புறமா தானே தனியா அணுத்துகளை பத்தி தெரியறதுக்கு. அணுனா என்னன்னே தெரியாது, ஆட்டம்னா என்னன்னு தெரியாது. ஜான் டால்டன் தான் அணுன்னு ஒண்ணு இருக்கு, ஆட்டம்னு ஒண்ணு இருக்குங்கிறத சொன்னார். அப்ப அவருடைய அந்த ஆய்வறிக்கைய முட்டாள்தனமானது, இது வந்து சும்மா கற்பனை ஒரு கதை அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேரு. ஏன் கலீலியோ டெலிஸ்கோப்பை கண்டுபிடிச்சு பூமி உருண்டன்னு சொன்னப்போ அவருக்கு என்ன ஆச்சுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஜான் டால்டனும் பல பிரச்சனைகள் அவமானங்களை சந்திச்ச, ஆனாலும் தன்னுடைய முடிவுல உறுதியா இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் 105 வருஷம் கழிச்சு பிறந்தவர் 1871 ரூதர்ஃபோர்டுங்கிற அறிவியல் அறிஞர் பிறந்தார். அவர் நியூசிலாண்டில் தான் பிறந்தார், ஆனா பின்னால இங்கிலாந்துல வந்து செட்டில் ஆயிட்டார். அந்த ரூதர்ஃபோர்டு என்ன சொன்னாருன்னா, அணுன்னு ஒண்ணு இருக்கிறது உண்மை, அந்த ஜான் டால்டன் சரியாதானே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அணுவை பிளக்க முடியுங்கிற உண்மைய ஜான் டால்டன் சொல்லல, அவர் அதை கண்டுபிடிக்கல. நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன், அணுவை பிளக்க முடியும் அப்படின்னு 1871 பிறந்த ரூதர்ஃபோர்டு சொன்னார். அந்த ரூதர்ஃபோர்டு கேத்தரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிற பேர்ல நம்ம சயின்ஸ் சிலபஸ்ல படிச்சிருப்போம், 8th 10th எல்லாம். 1871 பிறந்த ரூதர்ஃபோர்டு இதை சொன்னார். ஆனா 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த அருணகிரிநாதர் என்ன சொல்லியிருக்கார் தான் திருப்புகள்ல, அணுவிற்குள் அசைவாய், ஒரு அணுவிற்குள்ள 96 சின்ன அணுக்கள் ஓடுகிறது. அதுவும் எப்படி ஓடுறது, ஒன்னு தொடாம, ஒன்னு இன்னொன்னு தொடாம ஓடுறது. எந்த வேகத்துல ஓடுறது, 186,000 கிலோமீட்டர் வேகம். ஹைவேல கார் என்ன மிஞ்சி போனா ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுமா? நம்ம ஊர் டிராபிக்ல அப்படி போக முடியுமா? இப்போ லாக்டவுன் டைமு, இன்னும் ஃபுல்லா முடியல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு நம்ம திரும்பிட்டு இருக்கோம். இப்ப ரோடு ஃப்ரீயா இருக்கும்னே வச்சுக்கோங்க, இருந்தாலும் ஹைவேல 200 கிலோமீட்டர் போற தைரியம் நமக்கு வருமா? 200-300 கிலோமீட்டர் எல்லாம் நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அப்படி போறதும் முதல்ல சேஃப் கிடையாது, அது வேற விஷயம். இந்த 200-300 கிலோமீட்டர் போற காரே என்ன வேகத்துல போகும் ஹைவே ரோட்ல, ஒரு அணுவுக்குள்ள 96 நுண்ணிய அணுக்கள் ஓடுறது, அதுவும் 186,000 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறது. அந்த ஸ்பீடுக்கு ஏதாவது ஒரு ஃபிளைட் இருக்கா? எதுவுமே கிடையாது. அவ்வளவு வேகத்துல அணுக்களுடைய அந்த அணு ஓட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த அணுவுக்குள்ள அசைவு இருக்குங்கிறத முதற்கொண்டு அருணகிரிநாதர் கணித்து அணுவிற்குள் அசைவாய் அப்படின்னாருனா, என்ன மாதிரியான ஒரு பாரம்பரியம், என்ன மாதிரியான ஒரு அறிவு நம்முடைய ஜீன்ல இருக்கு? கம்பரும் கம்பராமாயணத்துல அணுவை பத்தி சொல்லியிருக்காரு. இப்படி பல உதாரணங்கள், பல ஆதாரங்களை சொல்லிட்டே போலாம். இதை பத்தி பேசுறதுன்னு ஆரம்பிச்சா பேசிட்டே இருக்கலாம். அதாவது அத்வைதம் என்ன சொல்றதுன்னா, நம்ம எல்லாருமே பிரம்மத்திலிருந்து, அதாவது காட்ஸ் பார்ட்டிக்கல், கடவுள் துகள்லேருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறது தான் அத்வைதத்துடைய கருத்து. எல்லாரும் அந்த இறைவனிலிருந்து வந்த ஒரு சிறு துளி தான். நம்ம எல்லாருக்குள்ளயுமே அந்த காட்ஸ் பார்ட்டிக்கல், கடவுள் துகள் இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி தத்வம் பிரம்மமசி அப்படிங்கிறது தான் அத்வைதம் சொல்ற கருத்து. அந்த அத்வைதம்ங்கிற ஒரு புதிய கருத்தை
ஆதிசங்கராச்சாரியார் உருவாக்கினார்னு நம்ம நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கோம். அத்வைத கருத்துக்கு ரொம்ப உயிர் கொடுத்தார், மிகப்பெரிய அளவுல பரப்பினார் அப்படிங்கிறது உண்மை. ஆதிசங்கர பகவத் பாதால் அவதாரம் செய்யறதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த அத்வைதம்ங்கிற கருத்து இருக்கு. அதுக்கு பெரிய அளவுல உயிரூட்டியவர் ஆதிசங்கரர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப கீதையினாலே நமக்கு வந்து பகவத்கீதை இதான் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி மொத்தம் 27 கீதைகள் இருக்கு. அந்த 27 கீதைகள் என்னன்னா, சிவகீதை, பிரம்மகீதை, ரிபுகீதை, பிட்சுகீதை, போர்த்திய கீதை, பராசர கீதை, ஷடாஜ கீதை, அந்த மாதிரி பலவிதமான கீதைகள் இருக்கு. வாமதேவ கீதை, ராமகீதை, தேவி கீதை, ஹம்சகீதை, மங்கி கீதை, ரிஷபகீதை, விருத்ரகீதை, வசிஷ்டகீதை, உத்தவகீதை, உத்தரகீதை, அவதூதகீதை, பாண்டவகீதை, வியாசகீதைன்னு கிட்டத்தட்ட மொத்தம் 27 கீதைகள் பகவத்கீதையும் சேர்த்து இருக்கு. அதுல வந்து இந்த ரிபுகீதைங்கிறது என்ன கீதைனா, மொத்தம் சிவனுடைய கீதையே ரெண்டு. இந்த ரிபுகீதைங்கிறது சிவபெருமான் ரிபு முனிவருக்கு உபதேசம் பண்ணது. 2349 ஸ்லோகங்கள் இந்த ரிபுகீதையில இருக்கு. பின்னால ரிபு முனிவர் கேதாரீஸ்வரத்துல ஹரித்வார், ரிஷிகேஷ், கேதார்நாத், பத்ரிநாத், சார்தாம்னு சொல்றோம்ல, அதுல ஒண்ணு திருக்கேதாரீஸ்வரம். அந்த கேதாரீஸ்வரத்துல நிதாகர் முதலான முனிவர்களுக்கு ரிபுகீதையை, சிவபெருமான் தனக்கு அருளிய கீதையை மற்ற முனிவர்களுக்கு உபதேசம் செய்தார். இந்த கீதை உன் பெயராலேயே அழைக்கப்படும்னு சிவபெருமான் ரிபு முனிவருக்கு வரம் கொடுத்ததால் ரிபுகீதைங்கிற பெயர்ல இன்று வரை அழைக்கப்படுறது. அந்த ரிபுகீதை தான் அத்வைதத்துக்கான சிலபஸை முதன் முதல உருவாக்கியது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சிவகீதைங்கிறது எப்படின்னா, இப்ப எப்படி பகவத்கீதை மகாபாரதத்துல ஒரு பகுதி, அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பெருமான் உபதேசம் பண்ணுது, அந்த மாதிரி 18 புராணங்கள் இருக்கு. அந்த 18 புராணங்கள்ல பத்ம புராணம்ங்கிறது ஒண்ணு, அந்த பத்ம புராணத்துல ஒரு பகுதி தான் சிவகீதை. 55,000 ஸ்லோகங்கள் இருக்கு. ராமபிரானுக்கு சிவபெருமான் உபதேசித்த கீதை இந்த சிவகீதை. அந்த சிவகீதையில சிவபெருமான் சொல்கிறார், அனோர்மணியாம் நகமேவ தத்வம் மகானகம் விஸ்வமகம் விஷுப்த புராதனோகம் புருஷோக மீஷோ ஹிரண்மயோகம் சிவஸ்வரூபம் அஸ்வி. அனோர்மணியாம் நகமேவ தத்வம் மகானகம் விஸ்வமகம் விஷுப்த புராதனோகம் புருஷோக மீஷோ ஹிரண்மயோகம் சிவஸ்வரூபம் அஸ்வி. நானே மிக பெரியவனாகவும் இருக்கிறேன், ரொம்ப ரொம்ப சின்ன நுண்ணிய அணுவாகவும் நானே இருக்கிறேன், அனைத்திலும் நானே வியாபித்திருக்கிறேன், நானே பொன் நிறமாயுள்ள சிவஸ்வரூபம் சிவனாக இருப்பவன், அனைத்திலும் இருப்பது நானே சிவமே அப்படின்னு ராமருக்கு சிவபெருமான் இந்த உபதேசத்தை செய்கிறார். பொன்னார் மேனியனை அப்படிங்கிற வாக்கிருக்கிறங்க இந்த சிவகீதையில சிவபெருமானை தன்னை பற்றி சொல்லும் இந்த இது வருது. அதே மாதிரி நம்ம ஸ்ரீருத்ரத்துல எடுத்துட்டாலும் ஜேஷ்டாய நம கனிஷ்டாய நமன் வருது. ஜேஷ்டன்னா பெரியவன் அர்த்தம், கனிஷ்டன்னா சின்னவன் அர்த்தம். இருக்கிறலயே ரொம்ப பெரியவன் யாருன்னா அதுவும் சிவபெருமான் தான், இருக்கிறலயே ரொம்ப சிறியவன் யாருன்னா அதுவும் சிவபெருமான் தான், உலகத்திலேயே ரொம்ப அதி நவீனம் புதுமை என்னவோ அதுவும் சிவம் தான். காஸ் பார்ட்டிகள் மாதிரியான பல விஷயங்கள், இருக்கிறதுலயே ரொம்ப பழசு எதுன்னு பார்த்தாலும் அதுவும் சிவபெருமான் தான். திருவண்ணாமலை 200 கோடி ஆண்டுகளை தாண்டியது, உலகின் முதல் மலை அதுன்னு சொல்லப்படுறது. திருவற்றியூர் பூமி உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவான க்ஷேத்திரம், பிரம்மாவால படைக்கப்படாத பகுதி, அங்க இருக்கிற ஆதிபுரீஸ்வரர் தான் உலகத்துல முதல் முதல தோன்றிய சிவபெருமான் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த மாதிரி இருக்கிறதுலயே ரொம்ப பழசு எதுன்னு பார்த்தாலும் அதுவும் சிவம் தான், புதுசு எதுன்னு பார்த்தாலும் அதுவும் சிவம் தான். இந்த மாதிரி ராமபிரானுக்கு சிவபெருமான் உபதேசித்தது தான் இந்த சிவகீதை அப்படிங்கிறது. இப்படி மொத்தம் 27 கீதைகள் இருக்கு. அந்த 27 கீதைகள்ல ரிபுகீதை, சிவகீதை, பகவத்கீதை இதெல்லாம் இந்த மூணும் ரொம்ப முக்கியமான கீதைகள். நம்ம எல்லாருக்கும் பகவத்கீதை தான் தெரியும், அதுதான் ரொம்ப ஃபேமஸ். இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த சிவ தத்துவத்தில் சிவ வடிவத்தில் இருக்கிறது. சிவலிங்க வடிவத்துல ஏன் நம்ம எல்லாரும் வழிபடுறோம் சிவனை? அதிக கோவில்கள்ல பார்த்தா சிவன் சிவலிங்க வடிவத்துலதான் இருக்க. இந்த சிவலிங்க வடிவத்தின் தத்துவம் என்ன? அத்வைதமும் அறிவியலும் இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து நம்ம இந்த ஒரு காணொலியில நிறையவே பார்த்திருக்கோம். இந்த மாதிரி பல உலக விஞ்ஞானிகள், ஃப்ரிட்ஜ் ஆஃப் காப்ரா மாதிரியான பல அறிவியல் அறிஞர்கள்லாம் வியந்தார்கள் சிவ தத்துவத்தை, அந்த சிவ வடிவத்தை. உலக விஞ்ஞானிகளை வியக்க வைத்திருக்கிறது நம்முடைய சைவம். உலக விஞ்ஞானிகள்
வியந்திருக்கிறார்கள், அதிசயித்திருக்கிறார்கள். கடைசியில எல்லாம் அந்த சிவ வடிவத்தில், சிவ தத்துவத்தில் தான் சர்வமும் வந்து அடங்குகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அத்தகைய அந்த சிவ பெருமானை, அந்த சிவனின் பெருமைகளை, சிவனின் அந்த மெய் கீர்த்திகளை நாம் போற்றுவோம். மேன்மை கொள் சைவ நீதி உலகம் எல்லாம், வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ, வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.